போலியான மனிதர்கள். நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பல மனிதர்களை சந்திக்கிறோம், பல விதமான குணநலங்கள் இருக்கிற மனிதர்களை சந்திக்கிறோம். அதில் பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட முகத்தை ஒரு முகத்திரை போட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட உண்மையான முகம் யாருக்குமே தெரியாது. ஒரு முகமுடி போட்டுக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த போலியான மனிதர்கள்கிட்டருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு வியாபாரிகள் இருந்தாங்க. அந்த வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் நகரத்துக்கு போயிட்டு விற்றுட்டு வருவாங்க. அந்த ரெண்டு வியாபாரிகளுமே நல்ல நண்பர்கள். அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 500 மாட்டு வண்டிகள் இருக்குது. அந்த மாட்டு வண்டிகளில் தான் இவங்க எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நகரத்தில் விற்றுட்டு வருவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா 500 மாட்டு வண்டிகள் இருக்கிறதுனால போகிறதுக்கு வந்து ரொம்ப இடையூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்னென்னா முதல்ல ஒரு வியாபாரி மட்டும் போயிட்டு வரலாம், அதுக்கப்புறமா ரெண்டாவது இருக்கிற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ இதில் இந்த ரெண்டு வியாபாரிகளில் ஒருத்தர் வந்து ரொம்ப சாதுரியமாக யோசித்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நானே வந்து முதல்ல போகிறேன், என்னுடைய மாட்டு வண்டிகளை வந்து நான் முதல்ல கொண்டு போய்ட்டு விற்றுட்டு வரேன், அப்புறமா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவர் என்ன நினைக்கிறாருன்னா முதல்ல நம்ம போனோம்னா அந்த வழியில் இருக்கிற அந்த பழங்கள் மற்ற உணவுப் பொருட்கள் எல்லாத்துமே அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற புல் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருக்கும், அது வந்து அந்த மாடுகளுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தையில் போயிட்டு இவர் வந்து விலையை வந்து இவர் தான் நிர்ணயிப்பார். ஏன்னா பொருள் வந்து இவர் முத முறையாக எடுத்துகிட்டு போகிறாருல, அதனால் விலை நிர்ணயம் இவர் தான் பண்ணுவார். அதனால் அதுலேயுமே இவருக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கோணங்களில் யோசித்து அவருக்கு வந்து ரொம்ப நன்மை பயக்கிற மாதிரி அவர் யோசித்து முதல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை சொல்கிறாரு. இது வந்து அந்த ரெண்டாவதாக இருக்கிற வியாபாரிக்கிட்ட எப்படி கன்வே பண்ணுறாருன்னா, இங்கே பாருப்பா நான் வந்து முதல்ல போகிறேன், இது வந்து உனக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எங்கள் மாட்டு வண்டிகள்லாம் போச்சுன்னா அந்த வழியெல்லாம் வந்து சமமாயிடும், அப்புறமா உங்களோட மாட்டு வண்டிகள் வந்து ரொம்ப சுலபமாக போகலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பழைய புல் அதெல்லாமே வந்து எங்கள் மாடு சாப்பிட்றோம், அதுக்கப்புறமா புதுசாக வந்து புல் முளைக்கும், அது வந்து உங்கள் மாடு சாப்பிட்லாம். பழைய பழங்கள் தான் இருக்கும், அந்த பழைய பழங்கள்லாம் நாங்கள் சாப்பிட்றோம், அப்புறமா புதுசாக வரும்போது நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதுரியமாக வந்து இந்த ரெண்டாவது வியாபாரியை வந்து இவர் சம்மதிக்க வச்சிடறாரு. இவர் சொன்னபடியே அந்த ரெண்டாவது வியாபாரியுமே, சரிங்க நானே வந்து ரெண்டாவதாக போகிறேன், நீங்களே வந்து முதல்ல போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இப்போ வந்தீங்கன்னா இவர் வந்து அந்த 500 மாட்டு வண்டிகளுமே எல்லா பொருளையும் ஏற்றிக்கிட்டாரு. ஏற்றிட்டு அவங்க போகிற தூரம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம், அதனால் தேவையான சாப்பாடு தேவையான தண்ணி எல்லா பொருட்களுமே எடுத்துக்கிட்டு அவங்க பயணத்தை தொடர்கிறாங்க. இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரியே எல்லாமே கிடைக்குது, அவங்க தேவையான சாப்பாடு அப்புறம் அந்த மாடுகளுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே கிடைக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலைவனம் ஒன்று வருது. அந்த பாலைவனத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனங்கிறது தண்ணியே இல்லாத ஒரு பாலைவனம், அங்கே உள்ளுக்குள்ளார தண்ணிக்கான எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது, அதனால் நீங்கள் பத்திரமாக போங்க, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மனித கறியை உண்ணும் ராட்சசர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து மாறு வேடத்திலலாம் வருவாங்க, அதெல்லாம் நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க, அதனால் நீங்கள் பத்திரமா போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் எல்லாமே சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த வியாபாரியுமே எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் உள்ளே கிளம்பி போகிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் பகுதி அந்த பாலைவனத்தை தாண்டி வந்துட்டாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 2-3 மாட்டு வண்டி வேகமாக வருது. அந்த மாட்டு வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா அந்த தாமரைப்பூ அப்புறம் அல்லிப்பூ இதெல்லாமே தண்ணியில் வளரக்கூடிய பூக்களில் அதெல்லாமே கையில் வச்சுக்கிட்டு அந்த மனிதர்கள் இருக்காங்க. அந்த 3 மாட்டு வண்டிகள்லையுமே 3 மனிதர்கள் இருக்காங்க. அந்த மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்கய்யா நீங்கள் இவ்வளோ தண்ணி சுமந்துக்கிட்டு போகிறீங்க, கிட்டத்தட்ட அப்புறம் 500 மாட்டு வண்டி இருக்குது, இவ்வளோ தண்ணியை சுமந்துக்கிட்டு போகிறீங்க, அது இல்லாமல் அந்த மாடுகளுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய சுமையாக கொடுக்குறீங்க நீங்கள். இப்போ நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தண்ணீர் குளம் இருக்குது, அந்த குளத்து வழியாக தான் நாங்கள் மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மாட்டை கழுவிட்டு மாட்டு வண்டியை கழுவிட்டு அங்கே இருக்கிற தாமரை பூக்கள்லாம் நான் கையில் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடுங்க, போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆப்போசிட்டில் வந்து அந்த 3 மனிதர்களுமே சொல்கிறாங்க. உடனே இந்த வியாபாரி வந்து அவங்க சொன்னதை எதுவுமே யோசிக்கலை, சரி அவங்க சொல்கிறது சரியாக தான் படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 மாட்டு வண்டிகள் இருந்த எல்லா தண்ணியுமே எடுத்து கீழே கொட்டிடுறாரு. கொட்டிட்டு மறுபடியும் பயணத்தை தொடர்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் போக போக ரொம்ப தூரம் போகிறாங்க, ஆனால் எங்கேயுமே தண்ணி இருக்கிறதுக்கான ஒரு சின்ன தடையும் கூட இல்லை.
கிட்டத்தட்ட ஒரு நாளே ஆயிடுச்சு. ஆனாலுமே அவங்கக்கிட்ட தண்ணி வந்து இருக்கிறதுக்கான தடையுமே தெரியலை. இப்போ கையிலையுமே தண்ணி இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க கூட வந்த மனிதர்கள் அப்புறம் அந்த மாடு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தாகம், ரொம்ப சோர்வடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த முதல்ல அந்த மூணு மாட்டு வண்டியில் ஆப்போசிட்டில் வந்தாங்கள்ல, அந்த மூணு மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட உண்மையான ரூபத்தில் அவங்களோட படையவே கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே அடித்து காலி பண்ணிடுறாங்க. அந்த மாடுகளாகட்டும் அங்கே இருக்க மனிதர்களாகட்டும் எல்லாருமே அடித்து சாவடிச்சிடுறாங்க. எல்லாருமே சாவடிச்சுட்டு அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் மாமிசத்துக்காக அந்த மனிதர்களையும் அந்த மாடுகளையும் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்களோட இடத்துக்கு போயிடுறாங்க. இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்கள் கடந்து போயிடுச்சு. இப்போ ரெண்டாவது வியாபாரி இருந்தார்ல, அவரோட டேர்ன் வந்துடுச்சு. அவருமே வெயிட் பண்ணி பார்க்குறாரு, எங்கள் முதல் வியாபாரி போனவர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு, அங்கே வேறு ஏதாவது பிரச்சனையே என்னன்னு தெரியல, சரி நம்ம போகலாம், நம்ம வந்து நம்மளுடைய பொருட்கள் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவருமே கிளம்பிடுறாரு. இவருமே அதே போல் 500 மாட்டு வண்டிகளோடு கிளம்பி போகிறாரு. போகும்போது அதே போல் அந்த மக்கள் எல்லாருமே இவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இவருமே அந்த எச்சரிக்கையெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் அந்த பாலைவனத்தில் போகிறாரு. இப்போ எப்படி அந்த முதல் வியாபாரிக்கு நடந்துச்சோ அதே மாதிரி இவருக்குமே, இவர் போகும்போதுமே முன்னாடி வந்து மூணு மாட்டு வண்டி வருது. அந்த மூணு மாட்டு வண்டிகளுமே மூணு மனிதர்கள் இருக்காங்க. அந்த மாட்டு வண்டிகள்லாம் ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சிருக்கு. அப்புறம் அவங்களாம் தாமரப்பூலாம் கையில் வச்சுருக்காங்க. இப்போ முதல் வியாபாரிக்கிட்ட எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த இரண்டாவது வியாபாரிக்கிட்டையும் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஏன் தண்ணியை வந்து இவ்வளோ திறந்துக்கிட்டு போகிறீங்க, உங்கள் மாடுகளுக்கு தேவையில்லாமல் சுமையாக கொடுக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கனாவே அங்கே பெரிய தண்ணீர் குளம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம், இங்கே தண்ணியை கொட்டிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த இரண்டாவது வியாபாரிக்கு ஒன்று தோணுது, என்னென்னா அந்த பாலைவனத்தில் எங்கேயுமே தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாருமே இவங்களுக்கு எச்சரித்து தான் அனுப்புனாங்க. அது இவருக்கு தோணுது. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரிங்க ஐயா, நாங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய வழியை பார்த்துக்குறோம், உங்களுடைய ஆலோசனைக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் இவர் கூட வந்த எல்லா மக்களையுமே கூப்பிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பாலைவனத்தில் எங்கேயுமே தண்ணி கிடையாது, இப்போ வந்தவங்களை பார்த்தாலையும் ஒரு மனிதர்கள் மாதிரி தெரியலை, அவங்கள பார்த்தா ராட்சஸர்கள் அந்த இனத்தை சேர்ந்தவங்க மாதிரி தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும், எந்த ஒரு பொருளுமே வீணாக்காதீங்க, எந்த ஒரு தேவையில்லாத பொருளுமே கீழே இருந்தாலும் எடுக்காதீங்க அறிவுரைகளையும் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை பத்திரமாக எடுத்துக்கிட்டு அவரோட பயணத்தை தொடர்றாரு. இப்போ இவர்கிட்ட தண்ணி சாப்பாடு எல்லாமே இருக்கிறதுனால அந்த மனிதர்கள் எல்லாமே ரொம்ப தெம்பாக இருக்காங்க. அதனால் அந்த ராட்சஸர்கள் அவங்களை வந்து அட்டாக் பண்ணவே முடியல. இவருமே பத்திரமா போயிட்டார். போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வழியில் அந்த முன்னாடி போனார்ல அந்த முதல் வியாபாரி, அவங்களோட வண்டியெல்லாம் கீழே உடஞ்சி கிடக்கு, இறந்து போன மாடுகள்லாம் அந்த எலும்புகள்லாம் அங்கே கிடக்கு, அது எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க வருத்தம் மட்டும் தான் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் போயிட்டு எல்லா பொருளையும் விற்றுட்டு நல்ல ப்ராஃபிட்டோட வீடு திரும்பி வர்றாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது வியாபாரி மாதிரி நம்ம கொஞ்சம் யோசித்து நம்ம செயல்பட்டோம்னாவே போதும், அந்த போலியான மனிதர்களை நம்ம ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த போலியான மனிதர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் சுதாரித்து அவங்களுடைய தேன் போன்ற வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்காமல் அவங்க என்ன சொன்னாலையும் நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக யோசித்து நல்ல ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் யாருமே உங்களை ஏமாற்ற முடியாது, உங்கள் வாழ்க்கை எப்போவுமே நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.